அல்லாஹ் அல்லாஹ். யாழ்ப்பாணம் பிரசித்தி பெற்று வரும் பிரதேசமாகும். இங்கு மூன்று இன மக்கள் வாழ்கின்றார்கள். அதிலும் நான்கு மதங்களை சார்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்று இன மக்களும் வியாபார நடவடிக்கைகளை யாழ்ப்பாணம் மத்திய பிரதேசங்களில் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மத்தியில் கடந்த 30 வருட காலமாக கசப்பான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அதனையும் மறந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒன்றிணைந்து ஒன்றாக கூடி தொழில் செய்யும் சூழல் எமது பிரதேசத்தில் காணப்படுகின்றது. சிங்களவர், தமிழர், முஸ்லிம் என எல்லோரும் ஒன்றாக வேலை செய்கின்ற சூழ்நிலை காணப்படுகிறது. அவர்கள் மனதில் சமாதானம், நல்லிணக்கத்துடன் கூடி தொழில் செய்து வாழ வேண்டும் என்ற ஆர்வம் அவர்கள் மத்தியில் காணப்படுகிறது. கடையில் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுடைய வேலை செய்கிற ஸ்டாஃப்ல வந்து முஸ்லீம்ஸ், தமிழ் எல்லாரும் இருக்கிறாங்க. அதே போல் நாங்கள் வேறு இடங்களில் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் சிங்கள ஸ்டாஃபோட வேலை செஞ்சுக்கிறேன். நாங்கள் எல்லாரோட ஒத்துமையாக தான் இருந்தேன். எப்போவுமே யாரோடையும் எந்த பிரச்சனையும் இல்லை, சகோதரமாக வாழ்கிறோம். எல்லாரோடையும் நாங்கள் மிகவும் நெருக்கமாக ஒத்துமையாக தான் நிற்கிறேன். இந்த ஒத்துமை எப்போவுமே வளரணும். நாங்கள் எப்போவுமே ஒரு சகோதர மக்கள், ஒரு நாட்டு மக்கள் சந்தோஷமாக வாழணும். இதுதான் எங்களோட பிரார்த்தனை, எதிர்பார்ப்போம். யாழ்ப்பாணத்திலாம் டீனகரோட வேலை செய்கிறோம். பொஸ் முஸ்லீம் தான், இந்த நாங்கள் தமிழாக்கலாம். ரெண்டாலும் ஒரு முஸ்லீம் தமிழோட வேறுபாடு இல்லாதான் வாழ்ந்துட்டு வாரோம். கடைக்கு வர கஷ்டமும் அப்படி தான், பாகுபாடு இல்லாமல் இல்லை. முஸ்லீம் வருவான், சிங்களம் வருவான், தமிழன் வருவான், பொஸ்லீம் வேலை செய்வான், எல்லாம் வருவாங்க. இந்த ஒரு மதம் சரினா சரி, ஒரு பாகுபாடு இல்லாத தான் சமூகம் இயங்கி கொண்டிருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து இடம்பெயர்ந்து போய் திரும்பி மேல்குடி ஏறி இருக்கிறோம். மேல்குடி ஏறி இருந்த நாங்கள் இப்போ தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்று பிரிவினை இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக தான் வாழ்ந்து வருகிறோம். எங்களோட கடையிலையும் கஸ்டமர் தமிழாக்களும் வருவாங்க, சிங்களவங்களும் வருவாங்க, முஸ்லீமாக்களும் வருவாங்க. நாங்கள் எல்லாருக்கும் ஒற்றுமையாக தான் செயல்படுறோம். நாங்கள் என்றைக்கும் எப்போ இருந்தாலும் தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் சேர்ந்து வாழ்கிறோம்.